கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 1க்கு பிறகு நடைபெறும் என அறிவிப்பு. பிளஸ் டூ தேர்வு முடிவு வருவதற்கு முன் சேர்க்கை தொடங்கும் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். மயக்க ஊசியிலிருந்து தப்பித்த பாகுபலி யானை, ரேடியோ காலர் பொருத்தும் பணி 10 நாட்கள் தள்ளி வைப்பு. இரண்டு மாதங்களுக்கு பின் உயரும் தக்காளி விலை, விலை உயர்வால் தக்காளி பயிரிடுவதில் கிருஷ்ணகிரி விவசாயிகள் ஆர்வம். மீனவர்கள் வலையில் அதிக அளவில் சிக்கிய மத்தி சூறை வகை மீன்கள், வெளி மாநில ஏற்றுமதியால் நல்ல வருவாய் கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. கொரோனா பாதிப்புக்குள்ளான துறைகளுக்கு 1.1 லட்சம் கோடி கடன் உத்தரவாத திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ள பகுதிகளில் மருத்துவ உட்கட்டமைப்பை வலுப்படுத்த 50,000 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சர்வதேச போக்குவரத்து தொடங்கியதும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் முதல் 5 லட்சம் சுற்றுலா விசாக்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட அக்னி பி ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்தியாவில் இதுவரை 40,845 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதால் நிலைமையை சமாளிக்க அந்நாட்டு பிரதமர் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இத்தாலியில் கொரோனா பெருந்தொற்று பரவல் வெகுவாக குறைந்துள்ளதால் மக்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா நாட்டில் வரலாறு காணாத வகையில் 46.6 செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஜப்பானின் போனின் தீவு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 5.3 பதிவாகியுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த ஸ்வீடன் பிரதமர் ஸ்டெஃபான் லோஃபென் ராஜினாமா செய்துள்ளார். இந்தியாவில் நடைபெறுவதாக இருந்த உலகக்கோப்பை டி20 போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். தமிழக பொதுப்பணித்துறை நிலத்தடி நீர்மட்டம் பிரிவு வெளியிட்டுள்ள மாதவாரியான புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கடந்த 2019-2020 ஆண்டுகளை காட்டிலும் 2021 ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை மதுரை மாவட்டத்தில் பரவலாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் சராசரியாக 3.73 மீட்டர் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது எனவும், இந்த ஆண்டில் ஜனவரியில் தொடங்கிய மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததாகவும், நிலத்தடி நீர்மட்டத்தின் ஆழம் கடந்த ஆண்டு மே மாதம் 9.56 மீட்டராக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 5.83 மீட்டராக குறைந்துள்ளது எனவும், இதே காலகட்டத்தில் கடந்த 2019-2020 ஆண்டுகளுக்கான மே மாத ஒப்பீட்டில் 1.08 மீட்டராக உயர்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அளவில் 36 மாவட்டங்களுக்கு வெளியிடப்பட்ட இந்த புள்ளி விவரத்தில் முதலிடத்தில் மதுரை உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 1க்கு பிறகே கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார்.
12ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் ஜூலை 31 இறுதி செய்யப்படும் நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வருவதற்கு முன் மாணவர் சேர்க்கை துவங்கும் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக முகாமிட்டுள்ள பாகுபலி என்று அழைக்கப்படும் ஒற்றை ஆண்காட்டி யானை குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்து வருவதால் அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவினை பொருத்த வனத்துறையினர் முடிவெடுத்தனர். இப்பணிக்காக டாப் ஸ்லிப் வனத்துறை முகாமிலிருந்து கலீம், மாரியப்பன், வெங்கடேஷ் என 3 கும்கி யானைகள் கடந்த வாரம் மேட்டுப்பாளையம் வரவழைக்கப்பட்டது. பாகுபலிக்கு மயக்க ஊசி செலுத்திய பின்னர் கும்கி யானைகளின் உதவியோடு அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவி பொருத்த வேண்டும் என்பதால் அதன் இருப்பிடத்தை கண்டறிய 42 பேர் கொண்ட 7 தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடும் பணி நடைபெற்றது. ஆனால் பாகுபலி யானை வனத்துறையின் பிடியில் சிக்காமல் நேற்று வரை தொடர்ந்து போக்கு காட்டி வருவதோடு தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நீண்ட முயற்சிக்கு பின்னர் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையை ஒட்டியுள்ள புதர்காட்டினுள் பாகுபலி யானை கண்டறியப்பட்ட நிலையில் அதற்கு துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் யானை அடர்ந்த புதர் மறைவில் இருந்தாலும் நகர துவங்கியதாலும் மயக்க ஊசி செலுத்த முடியவில்லை. இந்நிலையில் இதுகுறித்து தெரிவித்த மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் இனி வரும் 10 நாட்களுக்கு அதனை அதன் போக்கில் விட்டுவிட்டு கண்காணிக்கப் போவதாகவும் அதன் வழக்கமான மனநிலைக்கு வந்த பின்னர் மயக்க ஊசி செலுத்தி ரேடியோ காலர் கருவி பொருத்தும் பணி நடைபெறும் என தெரிவித்தார். அதுவரை டாப்ஸ்லிப் முகாமிலிருந்து அழைத்து வரப்பட்ட 3 கும்கி யானைகள் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனத்துறை மரக்கிடங்கு வளாகத்திலேயே நிறுத்தி வைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறியுள்ள வானிலை மையம் 5 நாட்களுக்கு தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி விலையேற்றம் கண்டுள்ளதால் விவசாயிகள் தக்காளியை பயிரிட மீண்டும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சி கண்டது. அந்த வகையில் தக்காளி கிலோ ரூபாய் 4 கொள்முதல் செய்யப்பட்டதால் அறுப்பு கூலி கூட கிடைக்காத காரணத்தால் விவசாயிகள் தக்காளியை விளை நிலங்களிலேயே அழுகு விட்டுவிட்டனர். 2 மாதங்கள் கழித்து தற்போது தக்காளி சற்று விலையேற்றம் கண்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து ரூபாய் 8 முதல் ரூபாய் 10 வரை பெறப்படுவதால் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 60 ஏக்கர் அளவில் விவசாயிகள் தக்காளியை பயிரிட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மடவாமேடு மீனவ கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்பிடித்து கரை திரும்பிய மீனவர்கள் வலையில் அதிக அளவில் மத்தி, சூறை உள்ளிட்ட மீன்கள் கிடைத்தது. இம்மீன்களை கேரளா, கர்நாடக மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். மத்தி கிலோ ரூபாய் 130, சூறை ரூபாய் 200 வரையும் விற்பனை செய்யப்பட்டது. மடவாமேடு மீன்பிடி தளத்திலிருந்து வெளி மாநில வியாபாரிகள் போட்டி போட்டு விற்பனைக்கு எடுத்து செல்வதால் நல்ல வருவாய் கிடைப்பதாக மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி 6149 புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணத் தொகுப்பை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யாருக்கும் டெல்டா பிளஸ் பாதிப்பு கண்டறியப்படவில்லை எனவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 67 பேர் கருப்பு பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 42 பேர் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்றவர்கள், 25 பேர் கொரோனாவால் பாதிக்கப்படாதவர்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை பாதிப்பால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 4 பேர் குணமடைந்து விட்டதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். நல்லா கேக்குறாங்க.
கிணறி நம்ம பாக்குறதுல ஏதாவது சொல்றது கொஞ்சம் கேள்விப்பட்டதை விட நம்ம பாக்குறதுல பூனை கொஞ்சம் சொல்லலாம் மிருகனா யானை இந்த மாதிரி இதுதான் யா நாய் நரி எலிஃபன்ட் சிங்கம் மிருகமா மங்கி நரி சிஆர்பிஎஃப் படைப்பிரிவில் புதிதாக இணைந்துள்ள வீரர்களுக்கான பயிற்சி தொடக்க விழா ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் பயிற்சி மையத்தில் நடந்தது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட வீரர்களுக்கு கொட்டும் மழையிலும் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிஆர்பிஎஃப் ஆவடி குரூப் மைய டிஐஜி தினகரன் தலைமை தாங்கி வீரர்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிஆர்பிஎஃப் படைப்பிரிவில் தமிழகத்தில் 45 பெண்கள் புதிதாக இணைந்துள்ளதாகவும் படைப்பிரிவுகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இடுக்கி மாவட்டம் தொடுப்புழா அருகே இடி மின்னலால் ஒருவரின் வீட்டுத் தோட்டத்தில் விரிந்த பிரம்மாண்ட அதிசய குடைக்காளானை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். விவசாயி சுகத் வழக்கம்போல் தோட்டப் பணிகளை மேற்கொள்ள சென்றபோது பிரம்மாண்டமான அதிசய குடைக்காளான் விரிந்திருந்தது. இடி மின்னலால் ஒற்றை வேரில் அடுக்கடுக்காய் காளான்கள் ஒரு குடை கூட்டம் போல ஒன்றிணைந்து விரிந்திருந்தது. அதிசயித்த சுகத் அதனை பறித்து வீட்டு முற்றத்தில் வைத்தார். இந்த குடை காளானின் விட்டம் 2.5 அடி அகலமும் 12 கிலோ எடையும் கொண்டதாக உள்ளது. இந்த காளான் சமைத்து உண்ணக்கூடியதா என தாவரவியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. கருத்து வரும் வரை அதை குளிர்பதன சூழலில் வைத்து காத்திருக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யானை பார்வதிக்கு கண்ணில் புறைநோய் ஏற்பட்டுள்ளதால் 2வது முறையாக சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். யானையின் 2 கண்களிலும் சிறப்பு கண் சிகிச்சை உபகரணங்களை பயன்படுத்தி சிகிச்சைகளை மேற்கொண்டதோடு புதிய பரிசோதனைகளையும் மேற்கொண்டனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆய்வு நடத்திய போது கோவில் யானை பார்வதியின் கண் சிகிச்சைக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என கூறியிருந்த நிலையில் தற்போது உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் பரிசோதனைகளின் முடிவு அடுத்த வாரம் கிடைக்கும் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் மதுரை கால்நடைத்துறை மண்டல இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் பந்தலூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் கிளான்ராக் பழங்குடியினர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்களில் இதுவரை கொரோனா தொற்று ஏற்படவில்லை. கொரோனா பாதிப்பு குறித்து நன்கு அறிந்து கொண்ட இவர்கள் தங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்துக் கொண்டனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட கிராமத்தை விட்டு வருவதில்லை. வனத்தில் கிடைக்கக்கூடிய கீரைகள் கிழங்குகள் பலா காய்கள் உள்ளிட்டவைகளை உணவாக உட்கொண்டு வனப்பகுதிகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருந்து வருகின்றனர். அவ்வப்போது அவர்களது கிராமங்களுக்கு செல்லும் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் மற்றும் சில உள்ளூர் தன்னார்வலர்கள் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து வருகின்றனர். சமீபத்தில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் தடுப்பூசிகளும் போடப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தங்கள் கிராமத்தில் இதுவரை யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என அந்த கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே திப்பம்பட்டி மாட்டுச் சந்தையை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திப்பம்பட்டி மாட்டுச் சந்தையில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து 1000கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வரும். இதை நம்பி 1000கணக்கான வியாபாரிகள் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பெற்று வந்தனர். தற்போது கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளதால் மாடுகள் வாங்கவும் விற்பனை செய்யவும் வியாபாரிகள் வருகின்றனர். ஆனால் மாட்டுச் சந்தையை திறக்கக்கூடாது என தமிழக அதிகாரிகள் அபராதம் விதிப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கிறது என்றும் எனவே மாட்டுச் சந்தையை விரைவில் திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் வியாபாரிகள் கோரியுள்ளனர். இதை வலியுறுத்தி பொள்ளாச்சி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தமிழ்மணியிடம் மனு அளித்தனர்.
ஈரோட்டில் ஊரடங்கு காரணமாக கடந்த 7 வாரங்களாக உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்ட விசைத்தறி கூடங்கள் இன்று முதல் இயக்கப்பட்டன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு விதிக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் விசைத்தறியாளர்கள் தாமாக முன்வந்து உற்பத்தியை நிறுத்தினர். இந்நிலையில் தமிழக அரசு 33% தொழிலாளர்களுடன் விசைத்தறி கூடங்கள் செயல்பட அனுமதி அளித்துள்ளதால் ஈரோடு மாவட்டத்தில் வீரப்பன் சத்திரம், லக்காபுரம், சூளை, சித்தோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் 50,000 அதிகமான விசைத்தறிகள் அரசு விதித்த கட்டுப்பாடுகளுடன் தொழிலாளர்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெறும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 7 வாரத்தில் மட்டும் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு துணிகள் தேக்கமடைந்துள்ளது என விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை அருகே 15 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவது அப்பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை நத்தம்பண்ணை ஊராட்சிக்குட்பட்ட பாரதி நகர் பகுதியில் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள சாலை கடந்த 15 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாகவே காணப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து இதுகுறித்து அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவரின் முயற்சியால் ஊராட்சி நிதியிலிருந்து 17 லட்சம் ரூபாய் செலவில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையம் சோதனைச் சாவடியில் வாகனங்களை போலீசார் சோதனை செய்தபோது அவ்வழியாக வந்த சொகுசு கார் சோதனைச் சாவடியில் அதிவேகமாக நிற்காமல் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. காரில் இருந்தவர்கள் தப்பி ஓடினர். அந்த காரை சோதனை செய்தபோது 100 மது பாட்டில்களும் பல்லடம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலரின் அடையாள அட்டையும் இருந்தது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் பல்லடம் மற்றும் மங்களம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் முத்துச்சுருளி, துரைமுருகன் என்ற 2 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங் ஷாய் 2 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் வந்து இப்போ வந்து இந்த லாக்டவுனில் வந்து மன உளைச்சலில் இருக்காங்க. ஏன்னா அவங்களால வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பல ப்ராப்ளங்களை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில் போக முடியல, நண்பர்களோடு இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சார், நீட் அண்ட் ஜெய் வந்து தேர்வுகள் வந்து கண்டிப்பாக தேவை சார் இப்போ இருக்க மாணவர்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே போட்டி போகிறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ், மீன்ஸ் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான். நம்ம ஸ்டேட் பீப்புளுக்கு வந்து தனியாக ஒரு எக்ஸாம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம் மட்டும் வச்சு தான் நம்மளுக்கு வந்து தேர்வு நடத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து போட்டி போடணும்னா நீட் அண்ட் ஜெய் தேவை கண்டிப்பாக தேவை. அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆனால் நல்லாயிருக்கும் சார். இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீட் தேர்வு அவ்வளோ அவசியம் இல்லை. அதனால் நீட் தேர்வு வேண்டியதுலேருந்தான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். நீட்டு தேர்வு பொதுவாக மாணவர்களுக்கு, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஒன்று தான் நினைக்கிறேன் சார். நல்லா படித்து இப்போ தயாரிப்பில் இருக்கிற மாணவர்கள் திடீர்னு நீட் தேர்வு இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த டயத்தில் மார்க் வேறு சரியாக ரைஸ் பண்ணாமல் எப்படி போடுறது என்னென்னு தெரிய ஒரே குழப்பத்தில் இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி இது என்ட்ரன்ஸ் வழியாக வழியிருந்தால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, எல்லா தளத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சாதகமாக தான் சார் இருக்கு சார். நீட்டு மற்றும் ஜேஇ தேர்வுகள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான செயல். அது பெற்றோர் மற்றும் மாணவர்களை மிகவும் பாதிக்கிறது. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய சுற்றுவட்டார கிராமங்களில் மூலிகை சாகுபடி அதிகரித்து வருகிறது. இளம் தலைமுறை விவசாயிகள் மூலிகை சாகுபடியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக தாராபுரம், பூசாரிப்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி, ஆரூர்பட்டி மற்றும் சேர்வராயன் மலையைச் சார்ந்துள்ள பகுதிகளில் துளசி மூலிகை சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது கொரோனா பாதிப்பை தொடர்ந்து துளசியின் தேவை அதிகரித்துள்ளது.
துளசி காற்றை சுத்தப்படுத்தி சுற்றுச்சூழல் மாசடைவதை கட்டுப்படுத்துகிறது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, சி, கால்சியம் அதிக அளவில் உள்ளது. துளசி எல்லா வகை மண்ணிலும் வளரும் தன்மை கொண்டது. ஓராண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு துளசி மூலிகைகள் சராசரியாக 10,000 கிலோ வரை கிடைக்கும். துளசி விவசாயிகளுக்கு லாபம் தரும் பயிராக இருப்பதால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மச்சுவாடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதிகளில் மின்கம்பத்தில் சாய்ந்து கிடந்த மரங்களை அப்புறப்படுத்திவிட்டு மின்கம்பிகளை சரி செய்யும் பணிகளில் மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். ஆனால் அப்பணியில் ஈடுபட்ட மின்துறை பணியாளர்கள் எவ்வித பாதுகாப்புமின்றி அவ்வழியே வந்த வாகனத்தை நிறுத்தி அதன் மேல் ஏறி மின் வயர்களை சரி செய்ததோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தடுப்பு சுவற்றின் மீது ஏறியும் மரங்களின் மீது பாதுகாப்பின்றி ஏறியும் மின்கம்பிகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகளை அரசு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே காடாம்புளியூர் மேல்மாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் முந்திரி வியாபாரி வடிவேலு. அதே பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் என்பவர் தனக்கு 3,000 ரூபாய் கடனாக தேவை என்று கூறி வடிவேலுவை வரவழைத்து தனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வேண்டும், இல்லையென்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டி வடிவேலுவை பல இடங்களில் கத்தியால் வெட்டியுள்ளார். உயிருக்கு பயந்த வடிவில் தனது வீட்டிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு 50 லட்சத்தை கொண்டு வந்து கலைச்செல்வனிடம் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இரத்த காயங்களுடன் காவல் நிலையம் சென்று சம்பவம் நடந்தது குறித்து புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் கலைச்செல்வனை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 43 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். வியாபாரத்தில் ரூபாய் 2 கோடிக்கும் அதிகமாக கடன் இருப்பதாகவும் அந்த கடனை அடைக்க இதுபோல் நடந்து கொண்டதாகவும் காவல்துறையிடம் கலைச்செல்வன் வாக்குமூலம் அளித்துள்ளார். நாகை நகர புதிய பேருந்து நிலையம், பாரதி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் 4 வயது சிறுவன் தனது தந்தையுடன் பிச்சை எடுப்பதாக அனைத்து மகளிர் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். போலீசாரை கண்டவுடன் சிறுவனை அங்கேயே விட்டு தந்தை தப்பி ஓடிவிட்டார். உடனே போலீசார் அந்த சிறுவனை மீட்டு காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் சிறுவன் தான் பொறக்குடியைச் சேர்ந்த ஷாஜகான் நூர்ஜகான் தம்பதியினரின் மகன் என கூறியுள்ளார். தாய் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதால் தந்தையுடன் சேர்ந்து பிச்சை எடுப்பதாகவும் அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு தந்தை மது அருந்துவதாகவும் சிறுவன் கூறியுள்ளான். காவல் நிலைய ஆய்வாளர் வேம்பு அந்த சிறுவனுக்கு உணவு, புது உடைகளை வாங்கி கொடுத்தார். மேலும் சிறுவனை குழந்தைகள் நல குழுமத்தில் ஒப்படைத்தனர். அப்போது ஆய்வாளரின் கால்களை கட்டிப்பிடித்த சிறுவன் அவர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நெம்மேலி கிராமத்தில் கடந்த 3ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆண், பெண், முதியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கோவாக்சின் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டனர். ஆனால் சுகாதாரத்துறை சார்பில் ஊசி போடப்பட்ட பயனாளிகளுக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியில் பயனாளிகளுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக வந்துள்ளது. இதனால் கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் 1க்கு 1,000 மூட்டை நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த காமராஜ் தமிழகத்தில் கோடை குறுவை அறுவடை பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் நெல் அதிகம் விளையும் பகுதிகளில் தேவையான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு திறக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் சங்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி நவீன்குமார். பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய இவர் கடந்த 8ஆம் தேதி நண்பர்களுடன் கொள்ளிட கரையில் மது அருந்தியதாக தகவல் கிடைத்தது. அதன் பிறகு அவரை காணவில்லை. அவருடைய தந்தை ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான விசாரணையில் கடந்த 8ஆம் தேதி மது அருந்தும் போது நவீனுக்கும் மது அருந்திய மற்றவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ரவுடி நவீனை அடித்துக் கொன்று கொள்ளிட கரையில் புதைத்துள்ளது தெரியவந்துள்ளது. ரவுடி நவீனின் உடலை ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் மகேந்திரன் முன்பு காவல்துறையினர் தோண்டி எடுத்து அங்கேயே பிரேத பரிசோதனை செய்தனர். பின்னர் கொலை செய்த 5 பேரையும் கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள சின்னபுத்தூர் கிராமம் குருப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் செல்வராஜ். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இவர் தங்கள் பகுதியில் சரியாக குடிநீர் வருவதில்லை என ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். அப்போது தண்ணீர் திறந்துவிடும் நபர் செல்வராஜை திட்டி அனுப்பியுள்ளார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு செல்வராஜின் மனைவி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் குப்பன், பாலன், கிருஷ்ணன், கார்த்தி, சூர்யா ஆகிய 5 பேரும் 20 அடியாட்களுடன் பயங்கர ஆயுதத்துடன் சென்று மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து தாராபுரம் காவல் நிலையத்திற்கு செல்வராஜ் புகார் கொடுக்க சென்றதை அறிந்த திமுகவினர் அவரது வீட்டின் முன்பகுதியை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். அப்போது வீட்டின் முன்பகுதியில் யாரும் இல்லாததால் அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர். இதுகுறித்து தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் தன அரசு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார். கன்னியாகுமரி மாவட்ட ரேஷன் கடைகளுக்கு அரிசி சப்ளை செய்யும் கோணம் அரசு நுகர்பொருள் வாணிபக் கழக கிட்டங்கியில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அரிசியை பரிசோதித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், ரேஷன் அரிசியில் குறைபாடு இருப்பது உண்மைதான் என்றும் முந்தைய அதிமுக அரசு கொள்முதல் செய்த தரமற்ற அரிசி என்பதால் அதில் குறைபாடு உள்ளது என்றும் கூறினார். எனவே கூட்டுறவுத்துறை அமைச்சரோடு பேசி ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அரிசியில் கருப்பு தன்மை அதிகமாக இருக்கிறது, அதை மாற்றிக் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் கபுதியில் நகைக்கடை வைத்திருப்பவர் கணேசன். இவருக்கு 70 வயது பிறந்த நாள் என்பதால் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து 70 வகையான சைவ உணவுகளை தயார் செய்து கொடுத்து மகிழ்ந்தனர். தற்போது உள்ள குடும்ப சூழ்நிலையில் கூட்டு குடும்பம் என்பது இல்லாமல் இருக்கின்ற நிலையில் 70 வயது கடந்த நபருக்கு குடும்பத்தினரின் இந்த உபசரிப்பு அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது. சென்னை வண்டலூர் பூங்காவில் உள்ள விலங்குகள் சில குட்டிகளை ஈன்றுள்ளதால் விலங்கு காப்பாளர்கள் மற்றும் வனவிலங்கு மருத்துவர்கள் தனி கவனம் செலுத்தி குட்டிகளை கவனித்து வருகின்றனர். சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சதுப்பு நிலமான் என அழைக்கப்படும் பாராசிங்கா மான் 2 குட்டிகளை ஈன்றுள்ளது. சருகுமான் என்ற மான் இனமும் 1 குட்டியை ஈன்றுள்ளது. அதேபோல் சிங்கவால் குரங்கும் 1 குட்டியை ஈன்றுள்ளது. வண்டலூர் பூங்காவில் உள்ள சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் புதிதாய் பிறந்த அனைத்து குட்டிகளும் விலங்கு காப்பாளர்கள் மற்றும் வனவிலங்கு மருத்துவர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற முதியவர் அனுமந்தன்பட்டி பகுதியில் நர்சரி கார்டனில் பூச்செடிகள் உட்பட பல்வேறு வகையான செடிகளை வளர்த்து பராமரித்து வருகிறார். இந்நிலையில் இந்த நர்சரியில் கஞ்சா செடிகள் வளர்ப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஆய்வில் கார்டனில் கஞ்சா செடிகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா செடிகளை அழித்த உத்தமபாளையம் காவல்துறையினர் முதியவர் மாரியப்பனை கைது செய்தனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கரூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, காய்கறி உள்ளிட்டவைகள் வழங்கும் திட்டத்தை அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அணிலால் மின்தடை ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்க முடியாது எனவும் பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பை மத்திய மாநில அரசுகளால் ஈடுகட்ட முடியாது என்றும் கூறினார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலுக்கு பாரதிய ஜனதா தயாராக உள்ளதாகவும் கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான ER ஈஸ்வரன், ஆளுநர் உரையின் முடிவில் ஜெயித் என்ற வார்த்தை இல்லை, இதனால் தமிழகம் தலை நிமிர தொடங்கிவிட்டது என கூறியிருந்தார். இதனைக் கண்டித்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரத்தை அடுத்த வெங்கம்பாக்கம் ஐயப்பா நகர் முதலாவது மெயின் ரோட்டில் வசித்து வரும் தனசேகரனின் பூட்டிய வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகை திருடப்பட்டது. இதுகுறித்து பீர்க்கன் காரணை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கு பின் தினசரி கொரோனா நோய் தொற்று மீண்டும் 50 கீழ் குறைந்திருப்பது தேனி மாவட்ட மக்களை ஆறுதல் அடைய வைப்பதாய் அமைந்துள்ளது.
இரண்டு மாதங்களில் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாத நாளாகவும் ஜூன் 28ஆம் தேதி அமைந்துள்ளது. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதும் உயிரிழப்புகள் இல்லாமல் போவதும் மாவட்ட மக்களை ஆறுதல் அடைய செய்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை திரைப்பட இயக்குநரும் யார் கண்ணன் அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட அனைத்து கிராமிய கலைஞர்கள் சங்கங்களின் சார்பில் தெருக்கூத்து கலைஞர்கள் மேளதாளங்கள் முழங்க வேடமணிந்து வந்து மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டியிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ள காரணத்தால் சுமார் 5000 தெருக்கூத்து கலைஞர்கள் கிராமிய கலைஞர்களும் எந்தவித நிகழ்ச்சிகளும் நடத்தாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருகிறோம் என்றும் எனவே தங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை மனுவில் தெரிவித்திருந்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகர்கள் பூசாரிகளுக்கு தமிழக அரசின் நிவாரண நிதி மற்றும் அரசி மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்ட சமூக நலத்துறை மூலமாக திருநங்கை திருநம்பி என்னும் அடையாள அட்டை மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. எனவே புதிய அடையாள அட்டை மற்றும் 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஓய்வூதியம் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதில் முதற்கட்டமாக விண்ணப்பித்த 15 திருநங்கைகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் அடையாள அட்டையை வழங்கினார். தொடர்ந்து இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தடுப்பூசி போடப்பட்டது. தங்களுக்கு அரசு குடியிருப்பு வசதிகள் விரைவில் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் குடும்ப அட்டை வழங்க வேண்டும் எனவும் திருநங்கைகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிருத்திவிராஜ் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 3 நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது 3 பேரும் சேர்ந்து பிருத்திவிராஜின் தலையில் வெட்டிவிட்டு ஓடிவிட்டனர். இதில் பலத்த காயமடைந்த பிருத்திவிராஜ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து செங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செங்குன்றம் சட்டம் ஒழுங்கு காவல் உதவி ஆய்வாளர் கேசவனின் மகன் உட்பட 3 பேரை கைது செய்தனா்.